ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கத்திரிக்காவும் வெள்ளை கொண்டக்கடலை வச்சும் எப்படி ஒரு டேஸ்டியான சூப்பரான பொரியல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ தான் ரெசிபி ரொம்ப நல்லா வரும். இந்த கத்திரிக்காய் கொண்டக்கடலை பொரியல் நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரா குழம்பு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 8 நீல கத்திரிக்காயை எடுத்து நல்லா நாலாக பிளந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி அதில் வாணல் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கலப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வெடித்த பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி அதில் போட்டுருங்க. அது கூடவே ஒரு ஈர்க்கு கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த டைமில் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அது மாதிரி வெங்காயம் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுருங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுடுங்க. நான் சொல்கிற அளவு எல்லாமே மெஷரிங் ஸ்பூனில் அளக்கிற அளவு தான். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் போட்ட பிறகு கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு 2 to 3 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா அந்த மேல் லேயரு கொஞ்சம் கலர் மாறி வரும். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாயத்தூள் போட்டு கலந்து விட்டுடுங்க. அது கூடவே ஊற வச்சு நல்லா வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்பயும் ஃப்ளேம் ஹையிலே இருக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 to 8 ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வைங்க. கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் தான் நமக்கு டைமு. ஆல்ரெடி நமக்கு இந்த கொண்டக்கடலை வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நான் மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டு மூடியை திறந்து பார்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த கத்திரிக்காயை நீங்கள் எடுத்து இப்படி கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்தணும். இதுவும் இப்போ நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு அழுந்துது, பட் ஃபுல்லாக அழுந்தலை. அதனால் நான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கத்திரிக்காயை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்துருது தெரியும். இப்போ கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நீங்கள் திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா சுண்ட வைக்கிற வரைக்கும் நம்ம வைக்கணும். இந்த டைமில் நீங்கள் அந்த தண்ணி எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு அளவு தெரிஞ்சிடும். இது நான் சொல்கிற உப்பு வந்து கரெக்டான பர்ஃபெக்டான அளவு. அப்படியே சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வேணுனாலும் சும்மா ஒரு கல் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருமே தவிர கூட எல்லாம் வரவே வராது. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நறுக்கின கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூனை தூவி இறக்கிடுங்க. இப்போ டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.